இப்போது இன்னும் கைகூலி வேண்டுமா? இந்த பழப்புலியை அறிந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு உண்ணுகிற போது தித்திப்பை வழங்கக்கூடிய கரும்பை உண்பதற்கு யாருமே பின் நிற்க மாட்டார்கள். புல்வகையை சார்ந்த இந்த கரும்பானது குரோமினோ என்கிற தாவர குடும்பத்தை சார்ந்தது. தென்னாசியாவில் சூடான வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய இடைத்தட்ப வெப்பநிலை தாவரமாக கரும்பு காணப்படுகிறது. வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் கரும்பு பயிர் செழித்து வளரும். சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் தென் பசிபிக் தீவுகளில் கரும்பு முதல் முறையாக பயிரிடப்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவில் கிறிஸ்துக்கு முன் 500 ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட சர்க்கரை தயாரிக்கும் முறை கிறிஸ்துக்கு முன் 100 நூற்றாண்டில் சீனாவுக்கும் பரவியது. பின்னர் கிறிஸ்துக்கு பின் 636 ஆண்டில் ஐரோப்பாவில் அறிமுகம் செய்யப்பட்ட கரும்பு இன்று 200 மேற்பட்ட நாடுகளில் பயிர் செய்யப்பட்டு வருகிறது. உலகமெங்கும் 90 மேற்பட்ட நாடுகளில் சுமார் 20 மில்லியன் ஹெக்டேர்களில் வணிக பயிராக கரும்பு பயிரிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலகில் 70% அதிகமான வெல்லம் கரும்பில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. கரும்பானது நீண்ட இளைம தண்டுகளாகவும் தண்டுகளின் கரணைகளில் இருந்து இலைகள் மேலெழுந்து சோலியாக வளரும் இயல்பினை கொண்டதாகவும் சுமார் 6 முதல் 19 வரை வளரக்கூடியதாகவும் காணப்படும். புறநானூற்றின் 99 பாடல் அதியமான் என்கிற சேரமன்னன் கரும்பை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினான் என்று சான்று பகர்கிறது. தமிழர்களின் வாழ்வியலோடு நெருக்கமான பிணைப்பினை கொண்ட கரும்பினை மங்கள பொருளாக பயன்படுத்தும் வழக்கம் நம்மிடம் இருந்து வருகிறது. கரும்பென்றால் இனிப்பு இன்பம் என்று தமிழர்கள் கருதுவர். ஆகையால் தைப்பொங்கல் போன்ற விழா நாட்களில் கரும்பை பகிர்ந்து மகிழ்வது வளமையாக இருக்கிறது. இவ்வாறு கலாசார அடையாளமாக மாறிப்போயிருக்கிற கரும்பிலிருந்து கிடைக்கிற நன்மைகளோ அதிகத்திலும் அதிகம். கரும்பில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், துத்தநாகம், இரும்பு, தாமிரம் மற்றும் விட்டமின்களான ஏ, B1, B2, B3 ஆகியவற்றோடு C ஆகியவையும் அடங்கியுள்ளன. வளர்ந்துள்ள கரும்பை வெட்டி எடுத்து பற்களால் கடித்து அதன் சாற்றை பெருகுகிற போது பற்கள் மட்டுமன்றி ஈறுகளும் வீரியம் பெறுகின்றன. கரும்பை நன்றாக பிழிந்து சாரெடுத்து அந்த சாற்றை அருந்துகிற பழக்கமும் நம்மிடம் இருந்து வருகிறது. இவ்வாறு கரும்பு சாற்றை அருந்துவதால் கிடைக்கிற நன்மைகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். கரும்பு சாற்றில் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் மருத்துவ பொருள் நிறைந்துள்ளது. அத்தோடு மோசமான கல்லீரல் செயற்பாடுகள் மற்றும் பித்தநாளங்களில் அடைப்பு போன்றவைகளும் மஞ்சள் காமாலை நோயினை உண்டாக்க வல்லது. எனவே மஞ்சள் காமாலையிலிருந்து தீர்வினை பெறுவதற்கு 2 டம்ளர் கரும்பு சாற்றுடன் எலுமிச்சை மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வருவது பலன் அளிக்கும். உடலில் உள்ள சிறுநீரக குழாய், புறப்புறுப்பு, செரிமான மண்டல குழாய் போன்ற பல இடங்களில் தொட்டு நோய்களின் காரணமாக எரிச்சல், அரிப்பு போன்றவை ஏற்படலாம். இவ்வாறாக எழுகிற வியாதிகளை சரி செய்வதற்குரிய இயல்புகளையும் கரும்பு சாறு கொண்டுள்ளது. கரும்பு சாற்றின் நன்மைகளிலே முக்கியமான ஒன்று என்றால் அது சிறுநீரக கற்களை குணமாக்குகிற இயல்புதான்.
பொதுவாக இந்த கற்கள் உடலில் ஏற்படுகிற வறட்சியினால் ஏற்படும். அதற்காகத்தான் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் தண்ணீர் அந்த கற்களை உடைத்து வெளியேற்றிவிடும். எனவே தண்ணீர் மட்டுமன்றி கரும்பு சாற்றையும் குடித்து வர சிறுநீரக கற்கள் எளிதில் உடைந்து கரைந்து வெளியேறிவிடுமா. இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் கரும்பினை உண்பதற்கு பயப்படுவார்கள். ஆனால் கரும்பில் இருக்கும் இனிப்பானது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை சீராக வைத்திருக்கும். எனவே உடலடியை குறைக்க விரும்புவோர் அல்லது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கரும்பு சாற்றினை அச்சமின்றி அருந்தி பயன்பெறலாம். அநேகமானவர்கள் இருமல், சளி அல்லது தொண்டை வலி இருந்தால் கரும்பை நிச்சயம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த எண்ணம் தவறானது. மாறாக இவ்வாறான நோய் தாக்கங்கள் ஏற்படுகிற போது கரும்பையும் கரும்பு சாற்றையும் உள்ளெடுப்பது சாலச் சிறந்தது. கரும்பில் உள்ள அல்கலைன் என்னும் பொருள் நோயை குணப்படுத்தும் தன்மையுடையது. குறிப்பாக பெருங்குடல், நுரையீரல் அல்லது மார்பக புற்றுநோய் போன்றவற்றிற்கு சிறந்ததாக உள்ளது. எங்களில் அநேகமானவர்கள் அதிகமாக நீர் அருந்துவதை விரும்ப மாட்டார்கள். அத்தகையோர் உடலில் ஏற்படும் வறட்சியை நீக்குவதற்கு கரும்பு சாற்றை பயன்படுத்தலாம். மேலும் கோடை காலத்தில் உடலானது அதிக சூடாக இருக்கும். எனவே உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு தினமும் ஒரு டம்ளர் அளவில் கரும்பு சாற்றை குடித்து வருவது நன்மை பயக்கும். கரும்பு உண்டால் உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றல் கிடைக்கும். ஏனெனில் கரும்பில் அதிக அளவில் இயற்கையான வெல்லம் நிறைந்துள்ளது. எனவே நாளாந்த வேலையினை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சிறிதளவு கரும்பு சாற்றினை குடித்தால் உடலின் செயல்திறன் அதிகரிக்கும். வலிமையான எலும்புகள் மற்றும் பற்களை பெறுவதற்கும் கரும்பு உதவுகிறதாம். கரும்பில் நிறைந்துள்ள மெக்னீசியம் மற்றும் கால்சியம் ஆகிய சத்துக்கள் வலிமையான எலும்புகள் மற்றும் பற்களுக்கு துணை புரிகின்றன. இதேபோன்று கரும்பில் அதிக அளவில் பொட்டாசிய சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தம் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் கரும்பு உதவுகிறது. கரும்பில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிஜன்கள் நிறைந்துள்ளன. இதனால் கரும்பினை உண்ணுபவர்கள் புற்றுநோய் அபாயத்திலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்றன மருத்துவ ஆய்வுகள். கரும்பு சாற்றில் அதிக அளவில் எலக்ட்ரோலைன்கள் நிறைந்துள்ளன. இவை கல்லீரலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த உதவும். எனவே கல்லீரலின் ஆரோக்கியத்தினை மேம்படுத்த விரும்புகிறவர்கள் தினமும் ஒரு டம்ளர் அளவில் கரும்பு சாற்றினை குடித்து வர வேண்டும் என்கிறது சித்த மருத்துவம். கரும்பில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிஜன்கள் சரும ஆரோக்கியத்தினை மேம்படுத்தி தோல் சுருக்கம், வயதான தோற்றம் போன்ற பிரச்சனைகள் இல்லாமல் தடுக்கிறது. இதேபோன்று கரும்பில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிஜன்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடலை உரமாக்க உதவுகின்றன. கரும்பில் அதிக அளவில் நார்ச்சத்தும் நிறைந்துள்ளது. எனவே கரும்பினை தினமும் உண்டு வந்தால் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பினை கரைப்பதற்கு உதவும். எனவே உடலுடையினை குறைக்க விரும்புகிறவர்கள் தினமும் கரும்பினை உண்டு வருவது சாலச் சிறந்தது. மேலும் இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்தானது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் உதவுகிறது. இரத்தச்சோகை உள்ளவர்கள் தினமும் ஒரு டம்ளர் கரும்பு சாறுடன் தேர்கலந்து குடித்து வந்தால் ஹீமோக்ளோபின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்தச்சோகை நீங்கும். கரும்பு சாறு மாசுக்களையும் நச்சுத்தன்மையையும் நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் ஆற்றலை கொண்டது. எனவே தினமும் காலையில் கரும்பு சாறு அருந்தி வரும் பொழுது
உடலில் காணப்படுகிற நச்சுக்கள் அனைத்தும் வியர்வை மற்றும் சிறுநீர் வழியாக வெளியேறி உடலை தூய்மைப்படுத்துகிறது. வாய்த்துர்நாற்றத்தை போக்குவதற்கான சிறந்த இயற்கை தீர்வாக கரும்புச்சாறு விளங்குகிறது. அது மட்டுமின்றி மூளையின் ஆற்றலை வலுப்படுத்தவும் கரும்பு உதவுகிறது. மூளையை நமது உடலின் அனைத்து இயக்கங்களையும் நிர்வாகம் செய்கிறது. மூளையின் செயல்பாட்டை அதிகரித்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள கரும்புச்சாறு உதவுகிறது. மேலும் கரும்புச்சாறு அருந்துவதால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக வேலை செய்வதற்கான ஆற்றலும் கிடைக்கிறது. மிக முக்கியமாக கரும்பில் உள்ள விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் ஆகியவை உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு துணை புரிகின்றன. இப்படி அதிக நன்மைகளை அள்ளி வழங்குகிற இந்த கரும்பு சாற்றை அளவோடு அருந்தி நன்மை அடையலாம்.